Hello friends, welcome back to my YouTube channel, The Life Runner. இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நார்மலாக நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியலனா உடனே கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுவோம். சர்ச் ரிசல்ட்ஸில் நம்ம எது ரிலேட்டடாக சர்ச் பண்ணமோ அதுக்கு ரிலேட்டட் வெப்சைட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நம்ம மோஸ்ட் யூஸ்டு வெப்சைட்டான விக்கிபீடியா அப்படின்ற வெப்சைட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். லைக் எந்த டாபிக் ரிலேட்டடாவோ ஆர் லீடர்ஸ், பர்சனாலிட்டி, டெக்னாலஜி, இல்லை ஒரு பிளான்ஸை பற்றியோ அனிமல்ஸை பற்றியோ எதை பற்றி சர்ச் பண்ணாலும் விக்கிபீடியா வெப்சைட்ல எல்லா டீட்டெயில்ஸும் ஃப்ரம் டாப் டு த பாட்டம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. விக்கிபீடியாவோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டை யார் வேணாலும் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். விக்கிபீடியாவோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி வேல்ஸ் அண்ட் லாரி சாங்கர். இனிஷியலா ஜிம்மி வேல்ஸ் அண்ட் லாரி சாங்கர் நியூபீடியா அப்படின்ற வெப்சைட்டை ரெண்டு பேரும் ஃபவுண்ட் பண்றாங்க இன் மார்ச் 2000ல். பட் அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூபீடியா அப்படின்ற வெப்சைட்ல ஒன்லி ட்ரெயின்டு பர்சன், தட் மீன்ஸ் அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் மட்டும்தான் அந்த வெப்சைட்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதவோ இல்ல எடிட் பண்ணவோ முடியும். ஸோ ட்ரெயின்டு பர்சன்ஸ் மட்டும்தான் அந்த வெப்சைட்டை எடிட் பண்ற அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 9 months ஆகியும் அந்த வெப்சைட்ல 21 ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஜிம்மி வேல்ஸ்க்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம வாலண்டியர்ஸ், தட் மீன்ஸ் காமன் பீப்புள், யார் வேணாலும் அந்த வெப்சைட்ல ஆர்டிகல்ஸ் எழுதவோ இல்லை எடிட் பண்ணவோ நம்ம கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஐடியாவை லாரி சாங்கர் கிட்ட கன்வே பண்றாரு. பட் லாரி சாங்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணல. பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்லையும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லாசஸ் ரொம்பவே ஹெவியா இருக்கும்ட்டு லாரி சாங்கர் அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில வந்துடுறாங்க. ஸோ ஜிம்மி வேல்ஸ் அவரோட ஓன் ஐடியாவை தனியாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்சைக்ளோபீடியா அப்படின்ற வெப்சைட்டை January 15, 2001 ஃபவுண்ட் பண்ணுறாரு. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நியூபீடியாவில் இருந்த மாரி ஒன்லி ட்ரெயின்டு பர்சன்ஸ் மட்டும்தான் அதில் ஆர்டிகல்ஸ் எழுத முடியும் அப்படின்ற ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் காமன் பீப்புள் யார் வேணாலுமே விக்கிபீடியா வெப்சைட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஜஸ்ட் அட்மின் மட்டும் கண்டென்ட்டை வெரிஃபை பண்ணால் விக்கிபீடியாவில் வாலண்டியர்ஸ் யார் வேணாலும் ஆர்டிகல்ஸ் எழுதலாம் அண்ட் தென் எடிட்டும் பண்ணலாம். வித்தின் 1 month பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் 200 ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் தென் 4 years ஒரு ஹியூஜ் ஆன்லைன் என்சைக்ளோபீடியாவாக டெவலப் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணும்போது என்சைக்ளோபீடியா அப்படின்ற புக்கை ரெஃபர் பண்ணும். அந்த என்சைக்ளோபீடியா புக்கை நம்மளால எல்லா பிளேஸுக்கும் கேரி பண்ணி கொண்டு போக முடியாது. பட் இப்போ இருக்கிற டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை விக்கிபீடியா யூஸ் பண்ணி நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் விக்கிபீடியாவுக்கு த ஃப்ரீ ஆன்லைன் என்சைக்ளோபீடியா அப்படின்ற நேமும் வந்துச்சு. விக்கிபீடியாவோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் டிஸ்பிளே ஆகாது. நார்மலாக நம்ம வந்து நம்ம ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ் வேற வெப்சைட்டில் போய் ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு டாப் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். பட் விக்கிபீடியாவில் எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார்லாம் இருக்கிற மாதிரி வீக்லி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம விக்கிபீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விக்கிபீடியா இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். லைக் அதர் கம்பெனி மாதிரி விக்கிபீடியாலையும் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ணியும் ஆர் ஃபேஸ்புக் மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதான் விக்கிபீடியாவை யூஸ் பண்ணுற மாதிரியும் அப்படின்ற கான்செப்ட்லாம் விக்கிபீடியாவில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவோட ரேஞ்ச் வந்து எங்கேயோ போயிருக்கும். பட் விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் மூலயமா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா சைட்டில் நமக்கு போகும்போது ஒரு பாப் அப் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், டொனேட் ஃபண்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நம்மளால ஃபண்ட் டொனேட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நம்மளும் விக்கிபீடியாவுக்கு ஃபண்ட் டொனேட் பண்ணலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா 317 லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. As of January 2021 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் விக்கிபீடியாவில் 6.2 million ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய விக்கிபீடியாஸை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய விக்கிபீடியா தான் ரொம்பவே லார்ஜஸ்டான விக்கிபீடியா. அலெக்சா ரேங்கிங்கில் த மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 15th பொசிஷனில் விக்கிபீடியா இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆஸ் ஆஃப் January 15, 2021 பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவை ஃபவுண்ட் பண்ணி 20 years ஆகுது. ஓகே கைஸ், நீங்களும் விக்கிபீடியா யூசர்ஸாக இருந்தீங்கன்னா விக்கிபீடியாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.